ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்கள் எல்லாரையும் இணைய வாயிலாக சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் கத்தருக்குள்ள ரொம்ப சேஃபாக சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நம்ம ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா குட்டீஸ் சர்வ வல்லவரே ஏசப்பா இம்மட்டும் எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற உமது கிருபைக்காக நன்றி எங்கள் பக்தி முயற்சி சங்க பிள்ளைகளுக்காக உம்மிடத்தில் வருகிறோம் உமது சேட்டைகளின் மறைவில் வைத்து பாதுகாத்து கொள்ளுங்கள் நல்ல ஞானம் கொடுங்க நல்ல உடல் ஆரோக்கியம் கொடுங்க அவங்க தேவைகளை சந்திங்க அவங்க பெற்றோர்களை ஆசிர்வதிங்க எங்களை தாழ்த்தி ஒப்புக் இயேசு ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமீன் போன வாரம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாபேல் ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் தெரியுமா அன்னை தெரேசாவை கவர்ந்த பகிர்தல் அன்னை தெரேசா அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு குட்டீஸ் ஆமாம் அவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகே வெரி குட் குட்டீஸ் மத தெரேசா ஏழை எளிய மக்கள் பிணியாளிகள் எல்லாருக்குமே உதவி செஞ்சாங்க அன்னை தெரேசாவை கவர்ந்த பகிர்தல் அப்படின்னா என்ன குட்டிஸ் கவர்ந்த அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண பகிர்தல் அப்படின்னா மற்றவங்களுக்கு கொடுக்குறது ஷேரிங் ஹெல்ப் பண்ணுறது சரியா அன்னை தெரேசாவே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஸ்டோரியில் வேற ஒரு நபர் இன்னொரு நபருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்களோட ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த நேச்சர் பார்த்து அந்த நல்ல மனசை பார்த்து மனிதாபிமானத்தை பார்த்து மதர் தெரேசா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்களா மதர் தெரேசாவுக்கு அந்த இன்சிடென்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு அது என்ன இன்சிடென்ட் நம்ம பார்க்கலாமா குட்டீஸ் அன்னே தெரேசா ஒரு டவுன் பகுதியில் வாழ்ந்து வந்தாங்களா அன்னைக்கு நல்ல ஒரு காலை பொழுது சூரியன் உதிக்குது பறவைகள் எல்லாம் பாட்டு பாடுது அதாவது சத்தம் போடுது அப்போ ஒரு மனிதர் அன்னை தெரேசா கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டாங்களாம் அன்னை தெரேசா இருக்கிற அந்த டவுன் பகுதியில் கொஞ்சம் குடிசை பகுதிகளும் இருக்குது அங்கே ஒரு அம்மாவும் அவங்களோட ஏழு குழந்தைகளும் பல நாட்களாக சாப்பிடாமல் இருக்காங்க உங்களால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு அன்னை தெரேசா கிட்ட வந்து அந்த மனிதர் ஹெல்ப் கேட்டாங்களாம் இதை கேட்ட உடனே அன்னை தெரேசா ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க பதறி போயிட்டாங்களாம் உடனே சமைக்கிறதுக்கு தேவையான அரிசி பருப்பு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அன்னை தெரேசா அந்த குடிசை பகுதிக்கு போனாங்களாம் அந்த குடிசை வீட்ல அந்த அம்மாவும் குழந்தைகளும் பசியின் கொடுமையால அப்படியே ரொம்ப டயர்டாகி துவண்டு போய் இருந்தாங்களே இதை பார்த்த அன்னை தெரேசா அவங்க கொண்டு வந்த அந்த உணவுப் பொருட்களை கொடுத்து சீக்கிரமா இதை நீங்க சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த ஏழை அம்மாவோட கண்கள்லாம் அப்படியே கலங்கிடுச்சான் ரொம்ப நன்றி உணர்வோட தேங்க்யூ சொல்லி அதை வாங்கிக்கிட்டாங்களாம் அதை வாங்கின உடனே அவங்க ரெண்டு ஈக்குவல் பாட்டா அதை பிரிச்சாங்களாம் சரிசமமா அதை பிரிச்சாங்களாம் ஒரு பகுதியை தனக்குன்னு வச்சுட்டு இன்னொரு பகுதியை எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போனாங்களாம் இதை பார்த்த அன்னை தெரேசா குழந்தைங்கள்லாம் பசியாக இருக்கும்போது நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு அந்த ஏழை அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா குட்டீஸ் பக்கத்து தெருவில் இவங்க ஃபேமிலி போலயே இன்னொரு ஃபேமிலியும் இருக்காங்க அவங்க பல நாட்களாக சாப்பிடாமல் இருக்காங்க இதை கொடுத்தா அவங்க இன்றைக்கி ஒரு நாளாவது சமைச்சு சாப்பிடுவாங்கன்னு சொன்னாங்களாம் குட்டீஸ் இந்த ஏழை தாயோட இந்த வார்த்தைகள் தான் மத தெரேசாவை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு ஏழை தாய்கிட்ட இருந்த கொஞ்சம் சமையல் பொருட்களையும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க முன் வந்தாங்க பற்றாக்குறையிலும் பகிர்வது மா மனித குணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குட்டீஸ் ஓகே குட்டீஸ் பைபிள் இப்படி சொல்லுது எபிரேயர் பதிமூணு பதினாறில் அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார் இங்கூட சேர்ந்து நீங்களும் பண்றீங்களா தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார் எபிரேயர் பதிமூணு பதினாறு இந்த ஸ்டோரியில இருந்து உங்களுக்கு என்ன மாரல் வேல்யூ புரிஞ்சிச்சு குட்டீஸ் நம்மளும் எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பா நடந்துக்கணும் எப்பெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் ஹெல்ப் பண்ணணும் மனிதாபிமானத்தோடு நடந்துக்கணும் இந்த புக்ல சொல்லியிருக்கிற மாதிரி பற்றாக்குறையிலும் உதவுவது மா மனித குணம் அந்த மாதிரி மா மனித குணத்தோடு நடந்துக்கணும் குட்டீஸ் இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சுதா குட்டீஸ் அடுத்த வாரம் நம்ம வேறொரு ஸ்டோரி பார்க்கலாம் குட்டீஸ் அது வரைக்கும் நீங்கள் ரொம்ப சேஃபாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க காட் பிளெஸ் யூ குட்டீஸ்